ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் வெல்கம் பேக் டு அடுத்த வீடியோ. இன்னும் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டில் உள்ள ஆம்பூர் பிரியாணி கடைக்கு வந்திருக்காங்க. இந்த கடை கரெக்டாக எங்கே லொக்கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே தெரிஞ்சு உள்ளே போனவொன்னா கேஷியர் என்ன பிஸியாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். நமக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அவர் ஃபோன் பேசி முடிக்கிற வரைக்கும் நமக்கு நமக்கு பசு உயிர் போகுது. அதனால் அண்ணன் எவ்வளோ நான் பிரியாணின்னு அவர் ஆஃப் வந்து 120 குவார்ட்டர் 18 நம்ம குவார்ட்டரில் வேலையாக பார்த்து நான் நீ ஆஃபே கொடுன்னு சொல்லி கேட்டேன். அதனால் ஆஃபுக்கான காசை நான் கையில் கொடுத்த உடனே பேலன்ஸ் காசு கையில் கொடுத்து பில்லை போட்டு கையில் கொடுத்துட்டாரு. ஒருவேளை பில்லு வாங்கிட்டு திரும்பினா இந்த பக்கம் 10 பேர் நிற்கிறாங்க. அந்த பக்கம் சும்மா நிற்கிற டைமுக்கு இந்த பக்கம் என்ன ஆகுன்னு பார்க்க வந்தா, அட நம்ம ஐட்டம் உள்ளே அமோகமாக கொதிச்சிட்ருக்கு. நான் கேட்டேன் மாஸ்டர் கிட்டே, மாஸ்டர் எத்தனை பிளேட் மாஸ்டர் ஒரு நாளைக்கு 65 சேலாக ஒன்று கேட்டேன். அது கணக்கே இல்லைப்பா, மணி பாரு 2:30 ஆகுது, இப்போவே வந்து இன்னும் உள்ளே கொதிச்சிட்ருக்கு, இன்னும் பக்கத்தில் ஒரு பேசிகிட்டு இருக்கு, அதுவும் அடுத்த ஷிஃப்ட் நான் போட்டுருவேன் அப்படின்னாரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 65க்கான ஃபேன்ஸ் வந்து ஏறிட்டு தான் இருக்காங்க, தவிர யாரும் இறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ யாருக்கெல்லாம் 65 பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாஸ்டர் வந்து உள்ளே விட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்துனாரு. அவ்வளோ அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது. சரி போட்டு விடுவோம் அப்படின்ட்டு ஒரு பிளேட் வாங்கினேன், 6 பீஸ் 100 ரூபா அப்படின்னாங்க. சரி அது வாங்கியாச்சு. அதை வாங்கினோன்னா எனக்கு தூள் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் மாஸ்டர் கொஞ்சம் தூள்லாம் போடுங்கன்னு சொல்லி தூள் கொஞ்சம் கேட்டு வாங்கினா, மாஸ்டர் பக்காவாக தூள்லாம் எடுத்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அந்த தூளையும் சேர்த்து அப்படியே போட்டார். ஒரு மாதிரி மசாலா தூள் மாதிரி இருந்தது. அதையும் அதையும் பார்சல் வாங்கிட்டு ஃபைனலாக பிரியாணி வந்து பார்சல் வாங்கிட்டேங்க. மொத்தம் வந்து 3 பீஸ் வைப்பாங்க ஒரு முட்டையோடு சேர்த்து. ஸோ ஃபைனலாக பிரியாணி வாங்கியாச்சு, அதை மாஸ்டர் போட்டு பேக் பண்ணிட்டாரு. இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா, பிரியாணி வாங்கியாச்சு, மணி வந்து கரெக்டாக 3 போகுது. நான் கரெக்டாக 2:30 தான் அங்கே போனேன். 2:30 போய் கிட்டத்தட்ட 10 பேர் நின்றுந்தாங்க. அப்போ வந்து 12:30 போயிருந்தால் கூட்டம் அள்ளியிருக்கும். என்னால் ஆக்சுவலாக டைம் போக முடியல, கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க்னால கொஞ்சம் போக முடியல. ஆக்சுவலாக 65 வாங்க வேணாம் தான் பார்த்தேன். பட் ஆனால் அந்த 65 வந்து சட்டியில் கொதிக்கிறத பார்த்து எனக்கு வாங்கி ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 65 வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதான் 65, மொத்தம் 6 பீஸு, மொத்தம் 100 ரூபா. யாருது எனக்கு வேணும் திருப்பிடு. இது இது பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்த்தீங்கன்னா தூள் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் தூள் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். மொத்தம் 6 பீஸுங்க 100 ரூபா. இதுதான் ஆக்சுவலாக பிரியாணியோட பிரியாணி குவான்டிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீஸ் இருக்கும். 1, 2, 3 பீஸோட ஒரு எக்கு கொடுத்துருவாங்க, அதோட கத்திரிக்காய் தொக்கு ஆனியன் ரைத்தா. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதான் வந்து சும்மா சொல்லக்கூட நல்லாயிருக்கு. ப்ளஸ் என்னென்னா சூடு கொஞ்சம் ஆகிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்துட்டு திருச்சி பண்ணுறவங்க சூடு ஆகிடுச்சு. இன்னும் சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து மசாலா வந்து ரொம்ப அதிகமான இல்லை, நார்மலான மசாலா எல்லாமே சாப்பிடலாம். இன்னொன்று இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக வந்துட்டே இருக்கும் எப்பவுமே. அந்த டைமுக்கு போயிருந்தான் நீங்கள் நான் சொன்ன ஆல்ரெடி போகும்போது மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 12:30 இருக்கும். இப்போ போயிருந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நான் போனது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2:30 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ அப்பையே கிட்ட 10 பேர் அப்பையே கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பேர் நின்றுந்தாங்க, அதே கூட்டம் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான மசாலா, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை பீஸோட தூள் இருக்குல்ல, தூள் அப்படி போட்டு சாப்பிட்றதுல நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. ஃப்ரிட்ஜ் ஃபைலாம் பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ப்ளஸ் இந்த மசாலா இருக்கணும், 65 மசாலா ரொம்ப ஸ்பைசியாக நல்லா வாயில் வச்ச உடனே அந்த டேங்கினஸ்
அவங்க மிக்ஸ் பண்ண மசாலாவோட ஃப்ளேவர் இருக்குல்ல, அது அது உள்நாட்டில் அப்படியே ரொம்ப ஹிட் ஆகுது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. நெக்ஸ்ட் பிளஸ் அந்த இது பாருங்கள், சிக்கனோட சாஃப்ட்னஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தூள் எடுத்து இதில் போட்டு ஒரு சிக்கன் வச்சு கொஞ்சம் எக் ஒயிட் எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் எக் யாக் எடுத்து இதில் போட்டு ஆனியன் கொஞ்சம் மேலே வச்சு நான் பிரிக்கலை, பிரிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்குது. சரி அதனால் அப்படியே சாப்பிட வச்சுட்டு 65 பீஸ் கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து இதில் போட்டு மொத்தமாக ஷேர்ஸ் கைஸ்